Hi friends, welcome to Ochi Samaya. In this kitchen, we sponge cake eppadi veetlaye simple ah prepare pannalam solittu paakalanga. Adhuvum veetla ulla porakkala mattume vachi easy ana indha cake namma cooker laye easy ah senjidalam. Paakave kadaigalila kidaikiradhu polave nalla soft ana indha sponge cake nammalum veetlaye senji unga kuttis ungalku tharalam. Vaanga idha eppadi seiyalam solittu video ku poi paakalam. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எல்லாமே இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கப்போ டம்ளரோ எது எடுக்கிறதா இருந்தாலும் ஒரே கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட மூணு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காவுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சன்னி வச்சு நம்ம இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸாக கிடைக்கும். பாருங்கள், இது போல் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இது கூட இன்றைக்கி நான் பட்டர் எடுத்திருக்கேன். கால் கப் பட்டரை நல்லா உருக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் அல்லது நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிக்காத தயிராக இருந்தால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிர் உங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னாக்கா முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிருக்கு பதிலாக ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்கு எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நல்லா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கேக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுட்டு ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எல்லாமே ஒரே கப்பால் தான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னாக்கா பேக்கிங் சோடாவே ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா சளிச்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவும் கேக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு கேக்கு நல்லா பஃபியாக கிடைக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், உங்களுக்கு கெட்டியாக அது மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சு பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், நம்ம பேட்டர் இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கேக் மோல்டு எடுத்துருக்கேன். நீங்கள் கேக் மோல்டுக்கு பதிலாக பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லது ஆயிலோ எது வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்படி பட்டர் ஷீட் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா மைதா மாவை நீங்கள் மேலே தூவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மைதா மாவை தான் தூவி எடுத்துருக்குறேன். ஃபுல்லும் இது ஃபுல்லும் மைதா மாவை டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பேட்டரை மேலே ஊற்றிடலாம். பாருங்கள், இது நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் கேக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு குக்கரில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பை நான் ஆல்ரெடி பேக் பண்ணுது. திரும்ப அதே உப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். நீங்கள் உப்புக்கு பதிலாக உங்கள்கிட்ட மணல் இருந்தால் மணல் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குக்கரை 5 to 10 minutes நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய கேக் மோல்டை உள்ளே அசம்பிள் பண்ணிடலாம். கேக் மோல்டு வந்து நம்ம ஸ்டாண்டில் வைக்கும் போது குக்கர் ஓரங்களில் எதுவும் படாமல் நடுவில் இருக்கணும். ஸோ அதுபோல் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கேஸ்கட் எதுவும் போட வேண்டாம். அப்படியே இது 30 to 40 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா 30 to 40 minutes ஆகிடுச்சு. நல்லா குக்காயிருக்கு.
குக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு நைஃபோ அல்லது டூத் பிக்கோ வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது ஒட்டாமல் வருது அப்படின்னாக்கா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பஃபியாக. இதை அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு சுற்றி ஓரங்களில் நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்போ நம்மளுக்கு எடுக்க ஈஸியாக வரும். இதை ஒரு பிளேட்டை போட்டு நல்லா கமத்தி டேப் பண்ணி விடுங்க. ஈஸியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும் பாருங்கள். மேலே ரெண்டு தட்டு தட்டுனா ஈஸியாக நம்மளுடைய கேக்கு வெளியே வந்துடும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிற இந்த கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ளே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.